இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராதாமோகன் இயக்கத்தில் ஜோதிகா நடிக்கும் காற்றின் மொழி மற்றும் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் இது. திடீர்னு திருக்குறள் முனுசாமி சாலமன் பாப்பையாரே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இந்த குரல் வந்து இந்த நேரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான குரல். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்களோ நான் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த சர்க்கார் இஷ்யூலாம் பார்க்கும்போது நீங்க சொன்ன குரல் தான் ரொம்ப பொருத்தமாக. அப்போ அதுதான் அமைதான் சொல்ல வந்தேன். அதாவது லொல்லு சபான்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்தது விஜய் டிவியில். ஆமாம், அதில் வந்து விஜயை ரொம்ப கலாய்ச்சி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தேன். போக்கிரி போக்கிரி ஆமாம் பண்ணோன்னே அதுக்கு வந்து ரசிகர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பாக இருந்தால் கூட விஜய் ஃபேமிலியிலேருந்தே அவங்க அப்பாவே வந்து ஃபோனை போட்டு கண்ணம் நடத்திட்டு விட்டார். அதனால் ரொம்ப கடுமையாக தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்திட்டாரு. அவ்வளோ பெரிய கோபத்தை அவங்க சேனலே எதிர்பார்க்கல. அப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு அவங்க எதிர்பார்க்கல. ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. அப்புறம் ரொம்ப வேறு வழி இல்லாமல் ஒரு கடிதம் அவங்கள இந்த மாதிரி வந்து நான் உங்கள் மனசை புண்படுத்திருந்தேன், எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இந்த மாதிரி இளைய தளபதியை வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சியும் கிண்டல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு தான் ரசிகர்களுடைய மிரட்டலே நின்றுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத பற்றி அவர் கவலைப்படலை, உங்கள் குடும்பம் கவலைப்படலை. ஆனால் இன்றைக்கி வந்து கருத்து சுதந்திரம்னு அவர் சொன்ன சில வார்த்தைகள் மற்ற கட்சிகளை புண்படுத்தியிருக்கு. அவங்க வந்து ரியாக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ரசிகர்கள் கோச்சிக்கிறாங்க. அது எந்த மாதிரி லாஜிக்குன்னு தெரியல. அது வழக்கமாக உள்ளது தானே, வயிற்று வலியும் மற்ற வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்காக இவங்க பண்ண வன்முறை நியாயம்னு நம்ம சொல்லவே முடியாது. அது எப்படி தேட்டரில் விமானம் கிழிச்சது போனதான் கேட்குறேன். எதையுமே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே போய் கிழிச்சா போலீஸ் சும்மா விட்டுருமா? அதான் இன்னொன்று வந்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் முன்னிலையிலேயே வந்து கிழிக்கப்படுது. நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. நிறைய இடத்துல வந்து தியேட்டரில் கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. தியேட்டர் ஊழியர்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப நான்சென்ஸில். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுதான் இது வந்து இவங்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அந்த அரசு நடக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாக போயிடுச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த தலைவா பட நேரத்தில் இதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு பிரச்சனை வந்து விஜய் கொடநாடு போக ட்ரை பண்ணி அப்புறம் போகாமல் அப்புறம் ஒரு நிர்பந்தத்துலேயும் ஒரு ஒரு வீடியோ போட்டார். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக வைரலாக்குறாங்க. போட்டு இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கோழை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா, ஜெயலலிதா இருந்தால் அப்படி பண்ணுவீங்களா, யாருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு கேட்குறாங்க. யாருக்குமே தைரியம் கிடையாது தான். இன்னைக்கு என்ன அதுதானே, அம்மா இருந்தப்போ அமைச்சர்களுக்கே தைரியம் இல்லையே. மேலே வானத்தில் போயிட்டு இருந்த ஹெலிகாப்டரை பார்த்து இப்படி கும்பிட்டவங்க. இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது நீங்கள் பொறுப்பில் இருந்தப்போ நீங்கள் வந்து மற்றவர்களை என்னவா நடத்துனீங்களோ அதுதானே வந்து உங்களுக்கு பிறகும் நடக்கும். கண்டிப்பாக அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ரஜினி, இளையராஜா இவங்க எல்லாமே வந்து தமிழ் சினிமாவுடைய பொக்கிஷங்கள். கமலஹாசன்லாம் இப்போ அவங்களெல்லாம் வந்து நூற்றாண்டு விழாவில் சினிமாவுடைய 100வது ஆண்டு விழாவில் என்ன பண்ணாங்கன்னா சேரை கொடுக்கல அவங்களுக்கு. ஓ, இளையராஜாவுக்கு 40வது வரிசையில் இடம் ஒதுக்கியிருந்தாங்க. ஸ்டேஜில் வந்து இந்த சின்ன சின்ன சங்க தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ ரோகிணி பன்னீர்செல்வம், கலைப்புலி சேகரன், இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சேரை கொடுத்துட்டு பின்வரிசையில் வந்து இளையராஜா, ரஜினிகாந்த், கமலஹாசன்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நிச்சயமாக. ஸோ அந்த வழியும் வேதனையும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும்ல, அதை வந்து இப்போ தான் அவங்க ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். இந்த சர்க்கார் இந்த சர்ச்சை இந்த வன்முறை வெறியாட்டம் அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். படம் இப்போ வந்து நல்லா பிச்சுக்கிட்டு ஓடணுமே. இல்லை இல்லை, அதான் என்ன அப்படின்னா பொதுவாக விஜய் படத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து அவர்களுடைய ரசிகர்கள் தான் தியேட்டருக்கு வருவாங்க. ஏன்னா விசில் சத்தம் பயங்கரமாக பறக்கும், அதனால் பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வரமாட்டாங்க. 2வது நாள் 3வது நாள் 4வது நாள்லேருந்து தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தா கரெக்டாக அவங்க வந்து குழந்தை குட்டியோட ரெடி ஆகிற நேரத்தில் இவங்க பேனரை கிழிச்சு அவங்க எல்லாரையும் வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. அதாவது என்னன்னா சர்க்கார் படம் பார்க்க வேண்டியவங்களை சர்க்கார் பட சர்ச்சைகளை வந்து டிவியில் பார்க்க வச்சுட்டாங்க. அதனால நேச்சுரலாக உண்மையிலேயே இந்த 3வது நாள் 4வது நாள்லாம் வந்து டிராப் ஆயிருக்கு வசூல். இப்போ வந்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமானதுக்கு அப்புறமா இப்போ மீண்டும் மக்கள் வர தொடங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தியேட்டருக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கான அறிகுறிலாம் தெரியுது. அப்படியா? ஆமாம். இப்போ நான் வரும்போது 3 தியேட்டரு கமலா, காசி, ஏவிஎம் மூணுமே வந்து நல்ல கூட்டம் தியேட்டரில். வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மறுபடியும் ரசிகர்கள் வந்து
அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக வர்றாங்கன்னு நினைக்கிறேன். சென்சார்ல கட் பண்ணப்பட்ட காட்சிகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சொற்ப நிமிஷம், அது பெரிய காமெடியில. கோமல வள்ளியில கோமலை மட்டும் தூக்குனா பிரச்சனை இல்லையா? கோமலவள்ளியா ஒரிஜினல் பேரு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்ல பேரு முக்கியம் கிடையாது, அம்மா பேரை வச்சுட்டு நான் கருவிலேயே கிரிமினல் நீங்க சொல்றீங்களே, பேர் வச்சது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதுதான் பிரச்சனை. அப்புறம் அந்த இது கட் பண்ண விஷயத்து, ஆமா அதுல ஒரு பெரிய காமெடின்னு சொல்ல முடியாது, அதுல முருகதாசுடைய சாதுரியம்னு என்ன சொல்லலாம். என்னன்னா அதிமுக காரவங்க அப்ஜெக்ட் பண்ணது அந்த கோமலவள்ளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் அந்த முருகதாஸ் வந்து அந்த மிக்சியை தீயில தூக்கி போடுறது தான் அவங்க அப்ஜெக்ட் பண்ண காட்சி. இதுல என்ன பண்றாங்க, கோமலவள்ளியில வந்து கோமலை வந்து அவங்க மியூட் பண்ணிட்டு இந்த காட்சியை டெலீட் பண்ணிட்டு கூடுதலா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ங்கிறத இவங்க வந்து மியூட் பண்ணிருக்காங்க. பொதுப்பணித்துறை, ஆமா என்னன்னா டெங்கு கொசு வர்றதுக்கு காரணம் சுகாதாரத்துறைன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்களுடைய அரசியல் அறிவின் அடிப்படையில பொதுப்பணித்துறைன்னு சொல்லிட்டாங்க. அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு வந்து அதை சேர்த்து தூக்கிட்டாங்க. அந்த துறை சார்ந்த அறிவிப்புகளும் அந்தந்த அமைச்சர்கள் கரெக்டா வெளியிட்டா மக்களுக்கு புரியும். எல்லா அறிவிப்பையும் நான் தான் வெளியிடுவேன், அணையிலிருந்து நீரை திறக்கணுமா அது வந்து முதல்வர் தான் சொல்லுவாரு, செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்கணுமா அதையும் முதல்வர் தான் சொல்லுவார்னா மக்களுக்கு எந்த துறை யார் நிர்வகிக்கணும் எப்படி தெரியும், இப்படி தான் அமையும் அப்புறம். கரெக்ட் தான், அதனாலதான் அந்த வசனம் எழுதினவருக்கே டவுட் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து என்னன்னா இந்த சர்க்கார் விஷயத்தினால இப்ப சென்சாருக்கு வந்து ஒரு புதுசா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஏற்கனவே மெர்சல்ல இதே மாதிரி நீங்க கவனக்குறைவா இருந்ததான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, இந்த படத்துக்கு இதே மாதிரி ஆயிருக்கு. இனிமே பொலிட்டிக்கல் படத்தை வந்து ரொம்ப கவனமா பாருங்க, அதே மாதிரி பொலிட்டிக்கல் டயலாக் எல்லாம் வந்து இதே மாதிரி ரொம்ப கண்ணுல விளக்கண்ணை ஊத்திட்டு பாருங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து நீங்க யாரோ ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வச்சுலாம் படம் காட்டாதீங்க, ஐ மீன் சென்சார் மெம்பர் கொஞ்சம் அரசியல் அறிவு உள்ள பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்ச அந்த மாதிரியானவங்களை வச்சு நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இனிமே பொலிட்டிக்கல் படங்களோட உள்ள போறவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கும். சர்க்கார் ரிலேட்டடா சென்சாருக்கு வந்து இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்கு முன்னாலேயே மெரினா புரட்சின்னு ஒரு படத்துல வந்து கை வச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல்ல, அதை வந்து அப்படியே லைவா எடுத்து அதனுடைய பின்னணி என்னங்கிறத பத்தி இந்த ஒரு படம் பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதான் ரொம்ப உண்மையை சொன்னா இவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அந்த படத்தை என்னன்னா சென்சார் சர்டிபிகேட் தரமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் ரிவைசிங் அவர் அனுப்பிச்சாரு. இப்போ என்னன்னா ரிவைசிங்க்கு போய் என்ன சொல்றாங்களாம், எழுத்துப்பூர்வமா அந்த படத்துக்கு என்ன நாங்க அனுமதி தர்றோம் தரலங்கிறது சொல்லாம நீங்க இன்னொருத்தர ரீ ரிவைசிங் போங்க அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்றாங்களாம். அதோட அர்த்தம் என்னன்னா இதை காலம் கடத்தி இந்த படத்தை சாவடிக்கிறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அனையமா அந்த இயக்குனர் கோர்ட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சர்க்கார் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு, என்னன்னா சர்க்கார் சன் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ் வந்து சினிமா எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம மீடியாக்கள் யாரையுமே அவங்க வந்து அழைக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த படத்தை பற்றின செய்திகளோ ஸ்டில்ஸோ கொடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ப்ரெஸ்ஸோங்கிற ஒரு விஷயமே போடவே மாட்டாங்க. என்னென்னா அவங்கக்கிட்ட ஒன்று ஒன்றுக்கும் அவங்கக்கிட்ட மீடியா இருக்குல்ல, அதனால் இப்போ என்னென்னா சர்க்கார் படத்துக்கு எல்லா மீடியாவும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க படங்கள்லாம் போட்டாங்க, படத்துக்கு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சைக்கு அப்புறமா மொத்த சேனலுமே சர்க்கார் பத்தி தான் பேசுச்சு. இத்தனைக்கு அதே நாள்ல பாத்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு நாள் இருக்குல்ல, அதை கூட வந்து மறந்துருச்சு மீடியா பேசியிருக்கணும், அதெல்லாம் மறந்து எல்லா சேனலும் டிபேட்ல உட்காந்து இதை பத்தி தான் பேசுச்சு. திரும்ப திரும்ப எல்லா சேனலும் சொல்லாதீங்க இருப்பா, முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். சோ இந்த சர்க்கார் படத்துக்கு இவ்வளவு பெரிய மைலேஜ் வந்து மீடியாக்கள் கொடுத்ததை கலாநிதி மாற நினைச்சு பார்க்கணும். எதிர்காலத்துல இந்த மீடியாக்களுக்கு அவர் நன்றி கடன் செலுத்தணும் நான் கோரிக்கை வைக்கிறேன். எல்லா சேனலும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, எல்லா சேனல்லாம் பேசல, வேற கலைஞர் டிவில பேசவே இல்லை தெரியுமா முதல்ல? ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோபம். என்ன கோபம்? ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, எங்க அம்மாவை பத்தி ரொம்ப தவறா வந்து படத்துல வச்சுட்டாங்க, அம்மா கொண்டு வந்து இலவச திட்டங்களை பூரா ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, கேவலப்படுத்தி காட்சிகள் வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஒரு பக்கம் போராட்டம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கட்சியை பத்தி நம்ம கட்சியில் உள்ள தலைவர்களை பத்தி நிறைய வந்து நெகட்டிவான விஷயங்களை படத்தில் வச்சுருக்காங்கன்னு இவங்க வந்து கோபத்தில் இருக்கிறாங்களாம். ஓஹோ, அதில் சில கேரக்டர் கூட வந்து அப்படி தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை
உருவாக்கி இருக்கு. அவங்க எப்ப பேனரை கிழிக்க கிளம்புவோம்? இன்னொரு தடவை கெட்டினதுக்கு அப்புறம் ஒருவேளை கிழிப்பாங்களா? அவங்க பழகருப்பைய கேரக்டரே தூக்கு அப்படின்னு வந்து நல்ல ஆச்சரியப்படுறதுக்கு. அதாவது பழகருப்பையா சொன்ன மாதிரிதான் இந்த படத்தை வந்து கட் பண்ணணும்னா மொத்தப்படி தான் கட் பண்ணி தூக்கி எறியணும்ல. அந்த மாதிரிதான் முழுமையான அரசியல் படம் தான் அது. ஆனால் இப்போ இவ்வளவு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம, இப்போ வந்து இந்த சர்ச்சைகள் எல்லாமே வந்து ஏதோ சர்க்கார் படத்துக்காக விடப்பட்ட சவால், அந்த சர்க்கார் படத்து மேலே இருக்கிற கோபம் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இதே சன் டிவி தயாரிக்கிற படம், பின்னாடி பேட்டன்னு ஒரு படம் வருது, ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ அதில் நிறைய அரசியல் விஷயங்கள், அரசியல் கருத்துக்கள், அரசியல் பஞ்சுகள் எல்லாமே நிறையா இருக்கும். நாளைக்கு நீங்களும் சொன்னால் உங்கள் படம் ஓடுற தியேட்டர்லையும் இந்த தகராறு நடக்கும், நாங்கள் பேனரை கிழிப்போம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறேன். இப்போ இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இவர் ஏதோ ஒரு வார்டனா, ஹாஸ்டல் வார்டனா நடிக்கிறதா தான் நமக்கு காதுக்கு வந்த தகவல். அமெரிக்காவிலேருந்து ஒரு சிஇஓ வந்து சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்க, இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு வார்டன் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் அரசியல் பேச மாட்டாரா? அப்போ வார்டனும் அரசியல் பேசுவாருன்னு சொல்கிறேன். எல்லாரும் பேசுவாங்கங்க. வார்டன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா பேசுவார். அதுக்கு தான், அதுக்கு வைக்கப்பட்ட செக்கு தான் இது. அதனால தாங்க ரஜினி உடனே வந்து இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சர்க்காருக்கு ஆதரவு ஒரு ட்வீட் போட்டார். கீழே அதுக்கு ரசிகர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், தலைவா அடுத்து பேட்டை வருதுல, புரியுது தலைவா.